பெண்களை, இளம் பெண்களை, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை அவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களின் புகைப்படங்களை எடுத்து புல்லி பாய் என்ற ஒரு ஆப் செயலி, மொபைல் செயலி மூலமாக ஏலம் விட்ட சம்பவம் இந்தியா முழுக்க மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போல ஒரு வேர்ச்சுவல் ப்ராக்ஸி சர்வர் மூலமாக இதை பண்ணதுனால காவல்துறையை இவர்களை ட்ராக் பண்ணுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு பிறகுதான் இவர்களை பிடித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனதில் நமது இந்த தொழில்நுட்ப அறிவை ஒரு சமூகத்துக்கு, சமூகத்தை மேலும் முன்னேற்றக்கூடிய வகையில் பயனுள்ளதாக ஏதாவது பயன்படுத்தலாம் என்று அவர்கள் மனதில் அந்த எண்ணம் வரவில்லை. ஜூலை 2021 டெல்லி காவல்துறையிடம் இந்த புகார் அளித்திருந்த போதே காவல்துறை விரைவாக விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருந்தால் ஜூலை 2021 முதல் டிசம்பர் 2021 வரை எந்த நடவடிக்கையும் இல்லை எடுக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் அந்த செயலியை நீக்கிட்டாங்க. இவர்கள் எங்கெங்கிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவர் அஸ்ஸாம், ஒருவர் உத்தராகண்ட் மாநிலம், ஒருவர் கர்நாடகா, இன்னொருவர் உத்தரப்பிரதேசம். எஸ்டிசி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்து ஒரு 3 தலைப்புகள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். இந்த ஆண்டு, கடந்த ஆண்டே வந்து தொடங்கிய ஒரு சிக்கல், இந்த ஆண்டு வந்து பெண்களை, இளம்பெண்களை, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை, ஊடகத்துறை, அரசியல், இதுபோல் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் முக்கியமான பெண்களை அவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களின் புகைப்படங்களை எடுத்து புல்லி பாய் என்ற ஒரு ஆப் செயலி, மொபைல் செயலி மூலமாக ஏலம் விட்ட சம்பவம் இந்தியா முழுக்க மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வழக்கு, அது தொடர்பான புலன் விசாரணை குறித்து பார்ப்போம். அடுத்தது, கடந்த வாரமே நாம் வந்து இந்த நேட்டு விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை தமிழக எம்பிக்கள் சந்திக்க முயற்சி செய்ததும், அவர் கிட்டத்தட்ட 4-5 முறை கேட்டும் அனுமதி தர மறுத்தது தொடர்பாகவும், திமுக ஏன் இப்படி அமைதி காக்கிறது என்பது குறித்தும் விவாதித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது நேற்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக அரசு இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததோடு ஆளுநர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்திருந்தது. அந்த விவகாரம் குறித்தும் பார்க்கலாம். அடுத்ததாக, சென்னை பல்கலைக்கழகம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் ஒன்று மிகுந்த மனவருத்தத்தோடு சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கு என்ன என்பது குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக மீண்டும் மீண்டும் நாம் நமது நேயர்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறோம். கொரோனா கண்மூடித்தனமாக தொற்று பரவி வருகிறது. அப்படி பரவும் அந்த கொரோனா தொற்று புதிய வகை ஒமிக்ரானா, இல்லை பழைய வகை டெல்டாவா என்பதை கண்டறிவதற்கே பல நாட்கள் ஆகின்றன. இந்த கடந்த 2-3 நாட்களில் மட்டும் எனக்கு நெருக்கமான நண்பர்கள் பலர் வந்து இந்த ஒமிக்ரான் தொற்றினால், கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிலர் தனிமைப்படுத்தி கொண்டு உள்ளனர், சிலர் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளியில் இன்னும் விவரங்கள் வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்ற தகவல் நமக்கு வருகிறது. தயவு செய்து நமது நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கம் விடுக்கும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். ஒரு பெருந்தொற்று பேரலையாக பரவும்போது எத்தகைய அரசாக இருந்தாலும் அதனுடைய உட்கட்டமைப்பு என்பது ஒரு பெருந்தொற்று வரும்போது சமாளிக்க முடியாது. அதை நாம் புரிந்து கொண்டு நாம் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாளை அரசாங்கம் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கூட்டம் கூட்டமாக போனால் இடமில்லாத மருத்துவமனையில் நம்மை எப்படி அனுமதிப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லிடலாம். முதல்ல இந்த சுல்லி டீல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆண்டு நம் அனைவரும் ஜனவரி 1 அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்த சமயத்தில் டெல்லியைச் சேர்ந்த இஸ்மத் ஆரா என்ற பெண் பத்திரியாளர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதை வந்து என்னுடைய நண்பர் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பினார். என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு சுல்லி டீல் என்ற ஒரு மொபைல் செயலியில் நான் ஏலம் விடப்பட்டுள்ளேன், எனக்கு இதை கேட்க அதிர்ச்சியாக இருந்தது என்று அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அவர் பதிவிட்டவுடன் அவருக்கு கீழே வந்து பலர் வந்து நீங்கள் உடனடியாக புகார் தெரிவியுங்கள் என்று அவரிடம் அதுக்கு பதில் தெரிவித்திருந்தனர். அவர் டெல்லி காவல்துறையிலும் புகார் தெரிவித்திருந்தார். இது போலவே இந்த செயலியில் ஏலம் விடப்பட்ட வேறு சில பெண்கள் மும்பை காவல்துறையிலும் புகார் தெரிவித்திருந்தனர். இது சம்பந்தமாக இதுவரை 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 பேரை மும்பை காவல்துறை கைது செய்துள்ளது. ஒருவரை வந்து டெல்லி காவல்துறை நேற்று கைது செய்துள்ளது. இதை வந்து ஒரு வழக்கமாக ஒரு இணையத்தில் வந்து பிராங்க் பண்ணுறவங்க விளையாட்டுத்தனமாக வந்து இதுபோல் செய்கிறார்கள் என்று இதை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த விவகாரம் எப்போது தொடங்கியது என்றால் கடந்த ஆண்டே வந்து இந்த விவகாரம் தொடங்கிவிட்டது. முதலாக இது எங்கே நடக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால்,
April 2001 ஒரு யூடியூப் நேரலையில் லிபரல் டோகே என்ற ஒரு யூடியூப் சேனலில் முதல் முறையாக இதுபோல் பெண்கள் ஏலம் விடப்பட்ட அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி யூடியூபில் நேரலை செய்யப்பட்ட போது 88,000 பேர் அதில் பங்கேற்றுள்ளனர். முதல் முறை இது நடந்தபோது யார் எந்த பெண்கள் அதில் ஏலம் விடப்படுகிறார்கள் என்று கேட்டீர்கள் என்றால், பாகிஸ்தானைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பாகிஸ்தானிய குடிமக்கள் பெண்கள், இளம் பெண்கள். எப்படி இவங்க இவங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க. தங்களுடைய புகைப்படங்கள், தங்கள் நண்பர்கள் உறவினர்களின் புகைப்படங்களை பதிவிடுகிறார்கள். இந்த படங்களை அவர்களின் அனுமதி இல்லாமல் எடுத்து, இது வந்து இப்போ கேட்குறதுக்கு உங்களுக்கு விளையாட்டாக தான் இருக்கும், ஒரு ஏலம் விடுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமது வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு இளம்பெண்ணோட புகைப்படத்தை அவனோ ஒருத்தர் எங்கேயோ ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தானா, இது எத்தகைய மன உளைச்சலையும் கடுமையான நெருக்கடியையும் ஏற்படுத்தும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை அவர்கள் ஏலம் விட்டார்கள் என்றால், நாளை பொதுவெளியில் அவர்கள் நடமாடும் போது அவர்களுக்கு எத்தகைய ஆபத்து வர வேண்டும் வரும் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஸோ April 2021 யூடியூப்பில் இந்த பாகிஸ்தான் பெண்கள் இது போல் ஏலம் விட்டதுனால அது வந்து இந்தியாவில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தவில்லை. என்ன பாகிஸ்தான் பெண்கள், பாகிஸ்தானில் எது நடந்தாலும் நமக்கு என்ன, பாகிஸ்தான் தானே என்று இருப்பது போல் யாரும் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பிறகு வந்து July 2021 தான் சுல்லி டீல் என்ற ஒரு இதே போல் ஒரு மொபைல் செயலி மூலம் இந்தியாவைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள் ஏலம் விடப்படுகிறார்கள். அதில் வந்து வெறும் இஸ்லாமிய பெண்கள் மட்டும் கிடையாது, பிரபல திரைப்பட நடிகை ஸ்வரா பாஸ்கர், பிரபல மூத்த திரைப்பட நடிகை திருமதி ஷபனா அஸ்மி, இது போல் சமூகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் அதில் ஏலம் விடப்பட்டார்கள். அப்போது July 2021 டெல்லி காவல்துறை, டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. July 2021 December 2021 ஒரு 6 மாத காலத்துக்கு டெல்லி காவல்துறையும் சரி, உத்தரப்பிரதேச காவல்துறையும் சரி, இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த மொபைல் செயலிகள் வந்து எங்கே எதில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கிட்ஹப் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம். கிட்ஹப்ன்றது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்மு, அதில் வந்து இது ஏலவிடப்பட்டிருந்தார்கள். டெல்லி காவல்துறை வந்து நாங்கள் விசாரித்தோம், அந்த டெல்லி காவல்துறை உடனடியாக அந்த செயலியை அதிலிருந்து நீக்கிவிட்டது. அந்த மொபைல் அந்தந்த செயலி மொபைல் செயலி வந்து எதன் மூலம் வந்து பரப்பப்படுகிறது, எதன் மூலம் அது மற்றவர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது என்று கேட்டீர்கள் என்றால், ட்விட்டர் மூலமாகத்தான் அது பதிவு செய்யப்படுகிறது. ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி இந்த ஆப்பில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பெண்களை ஏலம் விடுறாங்கன்ற அதில் பதிவு செய்யப்பட்டது. டெல்லி காவல்துறை கடந்த 2-3 ஆண்டுகளாக எப்படி பாரபட்சமான விசாரணைகளை நடத்தி கொண்டு மெத்தனமாக இருந்து வருகிறதோ, அதே போல் இந்த விவகாரத்திலும் July 2021 கொடுத்த புகாரில் டெல்லி காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு பிறகு இந்த இப்போ நான் குறிப்பிட்டது போல் January 1 இஸ்மத் ஆரா என்ற பெண் அளித்த புகாரின் பேரில் மும்பை காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து வேக வேகமாக நடவடிக்கையை எடுத்தது. அந்த நடவடிக்கையை எடுத்து மும்பை காவல்துறை கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால்தான் மிக மிக மனதுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. முதலில் கைது செய்யப்பட்டவர் விஷால்குமார் ஜா என்பவர் கைது செய்யப்படுகிறார். அந்த விஷால்குமார் ஜா வந்து ஒரு பொறியியல் மாணவர். இரண்டாவதாக மயங்க் ராவத் என்பவர் கைது செய்யப்படுகிறார். அவருக்கும் வயது 21, விஷால்குமார் ஜாவுக்கும் வயது 21. இரண்டாவதாக கைது செய்யப்பட்ட மயங்க் ராவத் என்பவருக்கும் வயது 21. மூன்றாவதாக கைது செய்யப்பட்டவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால், உண்மையிலேயே உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படும். ஸ்வேதா சிங் என்ற ஒரு இளம் பெண் கைது செய்யப்படுகிறார். அந்த இளம் பெண்ணுக்கு வயது என்ன தெரியுமா, வெறும் 18. அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணின் தாயார் கோவிடில் இறந்து போகிறார். அந்த பெண்ணின் தந்தை புற்றுநோய் காரணமாக இறந்து போகிறார். அந்த பெண்ணுக்கு வயது 18. இந்த முதலில் கைது செய்யப்பட்ட இந்த ரெண்டு பேருமே பொறியியல் மாணவர்கள். ஒருவர் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொறியியல் படித்து கொண்டிருப்பவர். இந்த ஸ்வேதா சிங் என்ற பெண் யார் என்று கேட்டிருக்கிறனா, இந்த பெண் வந்து பொறியாளர் ஆக வேண்டும், இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர். நேற்று வந்து டெல்லி காவல்துறை நீரஜ் பிஷ்னோய் என்ற நபரை வந்து கைது செய்துள்ளார்கள். அவரும் இளவயதைச் சேர்ந்தவர். இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய, உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாக நான் பார்ப்பது என்னவென்றால், பொதுவாக இது ஒரு சின்ன இளம் வயதைச் சேர்ந்தவர்கள் விளையாடுவது என்பதை நாம் தமாஷாக எடுத்துக்கொள்கிறோம், நகைச்சுவாக இது என்ன சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. 18, 19, 20 வயதைச் சேர்ந்த இந்த இளம் மனதுகளில் இது போல வந்து பெண்களின் புகைப்படங்களை மார்ஃப் செய்து அவர்களுக்கு தெரிந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி இப்படி ஏலம் விடலாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் வந்திருக்கிறது என்றாலே எத்தகைய விஷத்தை வந்து இந்த சமூகம் அவர்கள் மனதில் விதைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டெக்னாலஜி அப்பவும் இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற நடவடிக்கைகள் இருந்ததா என்று கேட்டீர்கள் என்றால், இல்லை.
இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த ஓராண்டாக இந்த செயலிகளை ட்விட்டரில் வந்து பரப்பி அந்த ட்விட்டர் ஹேண்டில்ஸோட பெயர்லாம் கேட்டிங்கன்னா, ஒரு பெயர் வந்து சீக்கு கல்சா, இன்னொரு பெயர் வந்து சூப்பர் மெசிஸ்ட் ஜதீந்தர் சிங், அண்டு இன்னொரு பெயர் வந்து இதே போல். இந்த பெயர்கள் எல்லாமே அவர்கள் ட்விட்டரில் பயன்படுத்திய பெயர்கள் எல்லாமே சீக்கிய பெயர்களாக இருந்தன. உங்களுக்கு வந்து தோணும், முஸ்லீம் பெண்களை ஏலம் விடுறாங்க, அது ஹிந்துத்துவம் முஸ்லீம்னு சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இந்த சீக்கிய பெயர்களை ஏன் வந்து பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கும்போது தான் நீங்கள் விவசாயிகளோட போராட்டத்தோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். ஒரு வருடமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள், இந்த விவசாயிகள் மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள், பாகிஸ்தான் தூண்டுதலில் இந்த வேலையை செய்கிறார்கள், இவர்கள் காலிஸ்தானி தீவிரவாதிகள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்படி செய்த பிரச்சாரத்தையும் இஸ்லாமிய பெண்களை ஏலம் விடக்கூடியவர்கள் சீக்கிய பெயர்களை இதை பரப்புவதற்காக சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்துவதையும் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். எல்லோரும் வந்து இந்த சமூகத்தில் முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், மத பிரச்சாரம், தீவிரவாத மதம் என்ற அந்த விஷ பிரச்சாரத்தை சமூகத்தில் விதைக்காதீர்கள் விதைக்காதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் அனைவரும் வலியுறுத்தி கொண்டிருந்தாலும், ஆனால் இந்த ஆளும் பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இது குறித்து எந்தவித கவலையும் படுவதில்லை. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 18-20 வயதை சேர்ந்த இளைஞர்கள் நாம் செய்வது தவறு என்ற உணர்வு கூட இல்லாமல் யாரோ சம்மந்தம் இல்லாத ஒரு பெண்ணோட புகைப்படத்தை வந்து ஏல விடுறது, அதை மெனக்கெட்டு அந்த ஆப்பை வந்து எப்படிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து ஆப்பு க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த சோர்ஸ் கோடை வச்சு வந்து உங்களால் எளிதாக அதை ட்ராக் பண்ணிட முடியும். இந்த இளைஞர்கள் வந்து உருவாக்கிய இந்த செயலி வந்து வேர்ச்சுவல் விபிஎன்னு சொல்லுவாங்களே, வேர்ச்சுவல் நெட்ஒர்க்கு, இது போல் ஒரு வேர்ச்சுவல் ப்ராக்ஸி சர்வர் மூலமாக இதை பண்ணதுனால காவல்துறையை இவர்களை ட்ராக் பண்ணுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு பிறகுதான் இவர்களை பிடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான தொழில்நுட்ப அறிவை சமூகத்துக்கு எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இவ்வளவு வந்து போலீஸை வந்து கிட்டத்தட்ட ட்ராக் பண்ணுறதுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு செயலியை உருவாக்கக்கூடிய இந்த அற்புதமான இன்டெலிஜென்ட் மைண்ட்ஸு ஒரு ப்ரொடக்டிவாக சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய எத்தனை செயலிகளை, எத்தனை புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் மனதில் நமது இந்த தொழில்நுட்ப அறிவை ஒரு சமூகத்தை மேலும் முன்னேற்றக்கூடிய வகையில் பயனுள்ளதாக ஏதாவது பயன்படுத்தலாம் என்று அவர்கள் மனதில் அந்த எண்ணம் வரவில்லை. இந்த மத துவேஷத்துக்கும் மத பிரச்சாரத்துக்கும் பலியான இந்த இளைஞர்கள் இது போன்ற இழிவான செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பது எத்தனை வேதனை. இது ஒரு புறம் இருக்கட்டும், மும்பையில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சி நடக்குது என்பது உங்களுக்கு தெரியும், மகா விகாஸ் அங்காடி என்ற தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா மற்றும் காங்கிரஸோட கூட்டணி அரசு அங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பது தெரியும். ஜூலை 2021 டெல்லி காவல்துறையிடம் இந்த புகார் அளித்திருந்த போதே காவல்துறை விரைவாக விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருந்தால் டிசம்பர் 2021 புதிய செயலியை இவர்களால் உருவாக்க முடியுமா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். டெல்லி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது, பிஜேபியோட மத்திய உள்துறையின் கீழ் டெல்லி காவல்துறை வருகிறது. அவர்கள் ஜூலை 2021 முதல் டிசம்பர் 2021 வரை எந்த நடவடிக்கையும் இல்லை எடுக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் அந்த செயலியை நீக்கிட்டாங்க, ஓகே, ஆனால் சம்மந்தப்பட்டவங்க யார், இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் டெல்லி காவல்துறை விசாரித்திருக்க வேண்டுமா இல்லையா? அவங்க அந்த ஆப்பை டெல்லி பண்ணிட்டு வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் மும்பை காவல்துறை உடனடியாக செயல்பட்டு இந்த 3 பேரை, இந்த விஷால்குமார் ஜா, ஸ்வேதா சிங் மற்றும் மயங்க் ராவத் என்ற இந்த 3 பேரை மும்பை காவல்துறை கைது செய்த பிறகுதான் டெல்லி காவல்துறை விசாரணையில் இறங்கியது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த தவறு எங்கே நடந்தாலும் ஒரு காவல்துறை சட்டபூர்வமாக தனது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுதானே? ஆனால் எதிர்கட்சிகளாலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை 2 நாட்கள் கூட தாமதிக்காமல் உடனடியாக விசாரணையில் இறங்கி, இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், இவர்கள் எங்கெங்கிருந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் தெரியுமா? ஒருவர் அஸ்ஸாம், ஒருவர் உத்தராகண்ட் மாநிலம், ஒருவர் கர்நாடகா, இன்னொருவர் உத்தரப்பிரதேசம். இப்படி ஒரு சம்பந்தம் இல்லாத இவர்கள் அனைவருமே தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை, சம்பந்தமில்லாதவர்களை இப்படி ஒன்றாக இணைத்தது எது என்று கேட்டீர்கள் என்றால், இவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மதவெறி மட்டும்தானே. இந்த 18-20 வயதில் இருக்கக்கூடிய இந்த இளைஞன் வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனோடு சேர்ந்து இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால், இவர்கள் அத்தனை பேரின் மனதிலும் எத்தகைய மதவெறியை வந்து இந்த சமூகம் பரப்பியிருக்கிறது? சமூகம் என்று நாம் சமூகத்தை குற்றம் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் எப்பையிலிருந்து நடக்குது. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதானே இது போன்ற விவகாரங்கள் நடக்கின்றன. ஒரு டெல்லி காவல்துறை தன் கடமையை செய்திருந்தால் இந்நேரம் வந்து நவம்பர் அல்லது டிசம்பரில் வந்து இவர்கள் அந்த புதிய செயலியை உருவாக்கியிருக்க மாட்டார்கள். ஜூலை 2021 இவர்கள் எந்த செயலியை உருவாக்கினார்களோ அதே மாடலில், அதே கோடை பயன்படுத்தி தான் இந்த டிசம்பரில் உருவாக்கப்பட்ட இந்த புதிய செயலியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று மும்பை காவல்துறை தனது விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள்.
இப்போது கைது செய்து இவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இந்த விஷயத்தை, இந்த பெண்களை வந்து இது போல ஏலம் விடுவதை வந்து ஒரு எளிதான ஐசோலேட்டட் விவகாரமாக நாம் பார்க்க இயலாது. என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த விவகாரம் வந்து இந்த ஒரு ஒரு ஐசோலேட்டடாக திடீரென்று தோன்றியதல்ல. 2014 முதல் தொடர்ந்து வந்து இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு போக்கு வளர்ந்து வருகிறது. சிறுபான்மையினரை என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம், அரசோ சட்டமோ நீதிமன்றங்களோ உங்கள் மீது நடவடிக்கை எடுக்காது என்ற எண்ணம் பல இடம் பரவியிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பத்திரிகையாளர், அவர் குறிப்பாக இந்த தாக்குதல்லாம் யார் மேலே வந்து அதிகமாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் மீது தான் இந்த தாக்குதல் அதிகமாக நடக்கிறது. பிஜேபியையோ வலதுசாரி அரசியலையோ ஆர்எஸ்எஸ் அமைப்பையோ சமூகத்தில் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் அதிகமாக செயல்படக்கூடிய பெண்கள் யாராவது விமர்சனம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு பாலியல் ரீதியான மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், அவர்களது சமூக வலைத்தள படங்களுக்கு சென்று அவர்களது புகைப்படங்களை எடுத்து அந்த புகைப்படங்களை ஆபாசமாக மார்ஃபிங் செய்து இணையத்தில் உழவ விடுவது, அவர்களின் தனிப்பட்ட இமெயில் ஐடி தொலைபேசி எண்களை எடுத்து வெளிப்படையாக போடுவது, சில வெளிநாடுகளில் வந்து இந்த பாலியல் தொழில் செய்வது தொடர்பான சில இணையதளங்கள் இருக்கின்றன, அந்த இணையதளங்களில் சென்று இந்த பெண்களின் தொலைபேசி எண்களை பதிவு செய்வது, இதெல்லாம் 7 தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அரசு காவல்துறை உறுதியாக இது போன்ற விவகாரங்களில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தான் இந்த விவகாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது வந்து இந்த மதவெறி, இந்த சிறுபான்மையினரை வந்து மிரட்டுவது, அவர்கள் மீது வன்முறை ஏவி விடுவது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் இந்த புல்லி பாய் சொல்லி டீல்ஸ், இந்த இன்சிடென்ட்லாம் வந்து எது வந்து ஏன் வந்து அதிகமான வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால், 19-20 வயசில் ஒரு இளம் மனதில் இத்தகைய மத வெறியும் விஷத்தன்மையும் பதிவு செய்யப்பட்டால் நாளை இந்த இளைஞர்கள் எத்தகைய குடிமகன்களாக சமுதாயத்தில் உழவுவார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் மிக எளிதாக வந்து ஒரு பாலியல், இன்றைக்கி நீங்கள் சமூகத்திலே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், ஒரு பாலியல் வன்முறை சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த அதற்கான காரணத்தை அந்த பெண் தான் இது போன்ற சம்பவம் நடக்குவதற்கு காரணமாக இருந்தால், அவள் ஏன் இப்படி உடைபடுத்தினாள், அவள் ஏன் இப்படி நடந்து சென்றாள் என்பது போல பேசும் ஒரு ஒரு போக்கு வந்து அதிகரித்திருப்பதை நாம் பார்க்குறோம். இதெல்லாம் சேர்ந்து தான் இளம் மனதுகளில் இத்தகைய நஞ்சு விதைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது வந்து சொசைட்டியில் ஒரு பாரதூர விளைவை ஏற்படுத்தும் என்று நான் அஞ்சுகிறேன். உள்ளபடியே நீங்கள் ஒரு 15-16 வயசில் வந்து ஒரு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு குறைந்த சதவீதமாகவே இருக்கட்டுமே, அவர்கள் மனதில் இத்தகைய விஷமத்தன்மை வந்து பரவினால் அது சமூகத்துக்கு எவ்வளவு ஆபத்து என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் வந்து நீங்கள் இந்துத்துவ பேசுங்கள், மத பிரச்சாரம் செய்யுங்கள், என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், இளம் மனதுகளில் இப்படி நஞ்சை விதைத்தால் இது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை சமூகத்தில் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், நீதித்துறை ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது சமூகத்தில் பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாம் அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புகிறோம். நீங்கள் இது தொடர்பான செய்திகளை வந்து நீங்கள் இணையதளங்களில் பல்வேறு கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம், இந்த போக்கு தொடர்வதை அரசும் இந்த சமூகமும் அனுமதிக்காமல் இதை முறையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் அரசுகளுக்கு நாம் வேண்டுகோளாக விடுக்கிறோம். நன்றி.